மண் பேசும் சரித்திரம். திறந்த வெளியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அபூர்வ படைப்புகள். திடீர்னு வந்து ராஜசிம்ம பல்லவன் காலத்தில் இவ்வளோ அழகான ஒரு தூணை வந்து அறிமுகப்படுத்துகிறார். இதுக்கு வந்து குந்து சிம்மம், சிம்மம் வந்து அமர்ந்த நிலையிலும் இருக்கும், பாயக்கூடிய நிலையிலும் இருக்கும். நீங்கள் இது கைலாசநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாயரப்புல இருக்கும். ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று சின்னங்கள். மண் பேசும் சரித்திரம். சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகத்தில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொண்டு வரப்பட்ட சிற்பங்கள் பாதுகாக்கப்படுவது பற்றி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். கீழை சாளுக்கியர்கள், நொலம்பர்கள், ஒய்சாளர்கள் என்று பல்வேறு ஆட்சியாளர்களின் கலை படைப்புகள் வியக்க வைக்கின்றன. இதே போல பல்லவர் காலம் தொடங்கி விஜயநகர காலம் மற்றும் நவீன காலம் வரையிலான சிற்பங்கள் காண கிடைக்கும் நிலையில் அருங்காட்சியக வளாக பகுதியிலும் சிற்ப தோட்டம் ஒன்று காணப்படுகிறது. இங்கேயும் பல்லவர் காலம், சோழர் காலம் என்று பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த அழகிய பல சிற்பங்களை பார்க்க முடிகிறது. பல்லவர் காலத்து தூண் ஒன்று சிங்க உருவத்தோடு இங்கே காட்சி அளிக்கிறது. தூண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல்லவர்கள் தான் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ரொம்ப சிம்பிளான தூண், கீழே ஒரு ஸ்கொயர் பேஸு, நடுவில் வந்து ஒரு ஆக்டகனல், அதாவது எண்கோண வடிவத்தில் ஒரு பட்டை, எண்கோண பட்டைகள் இருக்கிறப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு திருப்ப ஒரு ஸ்கொயர், இதில் ஒரு தாமரைப்பூ வேலைப்பாடுகளும் வந்து பல்லவர் காலத்தில் இருக்கும். அந்த தூண் ரொம்ப சிம்பிள், அது அதில் எந்த வேலைப்பாடும் இருக்காது, அதில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்லாம் வருன்றதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. ஆனால் திடீர்னு வந்து ராஜசிம்ம பல்லவன் காலத்தில் இவ்வளோ அழகான ஒரு தூணை வந்து அறிமுகப்படுத்துகிறார். இதுக்கு வந்து குந்து சிம்மம், சிம்மம் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கும், பாயக்கூடிய நிலையிலையும் இருக்கும். நீங்கள் இது கைலாசநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாயரப்புல இருக்கும், குந்து சிம்மன்ற அமர்ந்த நிலையிலையும் இருக்கும். இந்த சிம்மம் அமர்ந்த நிலையில் இருந்தாலும் அது காலு கீழெல்லாம் அது அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு உண்மையான ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கிற போல ஒரு தோட்டத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் இந்த வேலைப்பாடுகள், தூண் வேலைப்பாடுகளில் ஒரு உச்சபட்சமான ஒரு நிலையை வந்து இந்த தூண் வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து சோழர்கள் காலத்தில் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சிற்பங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துகிறாங்க, தூண்களில் சிற்பங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. விஜயநகர காலத்தில் மிக அதிகமான பெரிய அளவிலான சிற்பங்கள், மதுரையில் இருக்கக்கூடிய கம்பத்தடி மண்டபம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சிற்பங்கள், தானுமா சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் கோயில் அங்கெல்லாம் வந்து பெரிய சிற்பங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு தூணாக அது சிற்பம் அவ்வளோ பெரிய சிற்பமானே தெரியாது. அது உதாரணமாக சொல்லணும்னா இவங்க தாரமங்கலம் சிற்பம், அது கிபி 18-19 வரைக்கும் அந்த பாரம்பரியம் வந்து தொடருது. பொதுவாக ஒரு தூணை நம்ம பார்க்கும்போது இது பல்லவர் காலம், எப்படி ஒரு சிலை பார்த்தா இது சோழர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம் சொல்ல முடியுதோ, அதுபோல் வந்து ஒரு தூணை வந்து நம்ம பார்க்கும்போது இது பல்லவர் காலத்து தூண், இது வந்து சோழர் காலத்து தூண், இது விஜயநகரத்து காலத்து தூணுன்றதை நம்மளால் சொல்ல முடியும். இப்படி வெளிப்பகுதியில் சிற்பங்கள் வைக்கப்பட்டிருப்பதால் இவற்றிற்கு ஏதேனும் பாதிப்பு வருமா என்ற கேள்வியை அருங்காட்சியக தொழில்நுட்ப உதவி இயக்குனர் திரு சுந்தரராஜன் அவர்களிடம் முன்வைத்தோம். இந்த சிற்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திறந்த வெளியில இருக்கு, மழை வெயில் போன்ற இயற்கை நிகழ்வுகள் நடக்கும் போது இந்த சிற்பங்கள்லாம் பாதிக்கப்படாதா? மிக நல்ல கேள்வி. மிக அழகான பல்லவர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கு. இந்த சப்தமாதர்கள் வந்து பார்த்தா நம்ம அது தனித்தனியாக தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய வாகனங்களோட வந்து காமிச்சிருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையாரோட ஸ்கல்ச்சர், அவங்க வந்து காரைக்கால் அம்மையாருக்கு வந்து ஸ்கல்ச்சர் ரெப்ரசன்டேஷனே வந்து அதிகமாக கிடையாது. அவங்க வந்து அந்த கைலாய மலையில் வந்து நடந்து போகிற காட்சி, கால் பட்டால் அந்த புனிதமான மலையை வந்து கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால் தலைகீழ நடந்து போகிறாங்க. அது ஒரு அற்புதமான சிற்பம், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த சிற்பம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு தண்ணி வெளியில் வரக்கூடிய அந்த கோமுகம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பூதகணம் அப்படி வாயை திறந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி பல்லவர் காலத்தில் மிக அழகாக நேர்த்தியாக பண்ணக்கூடிய பண்ணி வைத்திருக்கக்கூடிய சிற்பங்கள். அது மட்டும் இல்லை, சோழர் கால விஜயநகர கால சிற்பங்களும் இந்த சிற்ப தொகுதியில் இந்த இடத்துல இருக்குது. இது ஏன் இப்படி வச்சுருக்குறாங்கன்னா, நம்ம நடந்துக்கிட்டு இயற்கையோடு ரசித்து பார்க்குற மாதிரி. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சிற்பங்களை வந்து தொட முடியாது, ஏன்னா எல்லோரும் தொடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் அந்த விழி இழந்தவர்கள் அவங்கெல்லாம் கூட இதை தொட்டு பார்க்கலாம்.
இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இது ஏன் சார் மழையில் ஓப்பனில் இருக்குது, அதனால் மழை வெயிலில் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இந்த கல் வந்து கிரானைட் சீரியஸு, அதனால இப்போ அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயிலில் 1000 ஆண்டு காலமும் ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, மாமல்லபுரம் கற்சிற்பங்களும் அந்த தொகுதியும் ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் இப்போ பெரும்பாலும் இந்த சிற்பங்கள் இதுவாறு இந்த வகையில் வந்து காட்சி வைக்கிறதுனால பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இங்கிருக்கும் சிற்பங்களில் தவ்வை என்கிற மூத்த தேவியின் 2 சிற்பங்களை பார்க்க முடிகிறது. ஒன்றில் மாந்தன் மாந்தி என்கிற பிள்ளைகளுடனும், மற்றொன்றில் தனியாகவும் மூத்த தேவி காட்சி அளிக்கிறாள். ஜேஷ்ட தேவின்னு பார்க்கும்போது இந்த மாந்தன் மாந்தி ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஜேஷ்ட தேவி, இந்த ஜேஷ்ட தேவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாந்தன் மாந்தி இல்லாத தனியாக அமர்ந்த நிலையில் இருக்கும். இது பல்லவர் காலத்து சிலை. இந்த பல்லவர் காலத்தில் இது ஒரு சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. மாந்தன் மாந்தி இல்லாத மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜேஷ்ட தேவி. விஜயநகர காலத்து கோவில் அமைப்பின் ஒரு பகுதி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கல்லாக மாறிய மரம் போன்றவையும் காண கிடைக்கின்றன.